ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனிசிஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் என்னென்ன சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நேர்த்திக்கு வந்துட்டு நம்மளோட வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கேப்புங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் பிகாஸ் இது ஒரு இம்பாலன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பான்ஷனுக்குன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் அந்த கேப்புக்கிட்ட போகிறப்ப ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷரை பார்க்க முடிஞ்சுச்சு என்னதான் தான் ஈவன் தான் நமக்கு அந்த பாயிண்ட்ஸில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் கூட ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு இன்னுமே பாசிட்டிவாக இருக்கு ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட் அகெயின் ஒரு கேப்பை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் இந்த இங்கேருந்து வந்துருக்கு இல்லைங்களா அது எதுவும் ஒரு எக்ஸ்பான்ஷன் போயிருக்கு இல்லைங்களா இதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் அந்த ட்ரெண்ட் லைனை இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு பைசை லிக்விடிட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அந்த பைசை லிக்விடிட்டியை நாளைக்கு ஒரு கேப் அப் நடந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேபி மார்க்கெட்ஸ் இருந்து கீழே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்ஸ் தான் ஒரு குரூஷியல் ரோலை பிளே பண்ண போகுது சோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆல் மார்க்கெட்ஸ் ஆர் இன் பாசிட்டிவ் வே எக்ஸ்பெஷலி டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸில் எக்ஸ்பெஷலி நேஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ்ல இருக்காங்க நேஸ்டாக இருக்கும் எஸ்எம்பி எம் பி ரெண்டுமே நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸும் ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கு தேர் ஆர் ஹையர் சான்சஸ் ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் சோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்ல ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ற பட்சத்துல வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் ஐ மீன் இந்த கேப்ஸ்

அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தி வந்துட்டு என்னோட லோங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட் அதையும் நான் சொல்ல சப்போஸ் நாளைக்கு ஒரு பிளாட் ஓப்பனிங் ஆனச்சினா என்னோட போகலாம் அண்ட் லோவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிட்ட இருக்கு மார்க்கெட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டியை கட் நீங்கள் புட்ல போகலாம் நான் மேலே சொன்ன மாதிரி இந்த சோன் நமக்கு பிரேக் பண்ணக்கூடாது அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென்னுக்கு மேலே போகாமல் இருந்தாலும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிஸா இருக்கும் பொறுத்த வரைக்கும் And then moving on to bank nifty. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட புடிச்சார் அண்ட் ஈவன் நான் நிஃப்டியில் சொன்ன அதே விஷயத்தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு இம்பாலன்சஸ் இருக்கு அண்ட் மார்க்கெட் இந்த இம்பலன்ஸ்கெல்லாம் எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டி ஆன கன்சால்டேஷன் ஃபேஸ்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான் அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான் இவ்வளவு கேப்பை பார்த்தாலும் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து கன்சால்டேஷன் திருப்பி கேப் ஆஃப் கீழே வந்து கன்சால்டேஷன் ஸோ இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக சைக்கிளில் போயிட்டு இருக்கு ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனால் திருப்பி இதே பேட்டர்ன் திருப்பி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ட்ரி பண்ணாம இருக்கிறது குட் பி அ பெட்டர் திங் நீங்க என்ட்ரி பண்ணி லாஸ் பண்ணுறத விட என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறது இனிமே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கறப்ப பேங்க் நிஃப்டிக்கு நான் இந்த லோவை சொல்லுவேன் ஏன் இந்த லோனா நமக்கு அந்த ரெண்டு நாள் கன்சாலேஷன் ஃபுல் லிக்விடிட்டி இந்த லோல தான் இருக்கும் ஸோ அந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகவோ இல்லை இந்த லோ வந்து ரன் பண்ணி மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கோ சான்சஸ் இருக்கு ஸோ இந்த லோ தான் குரூஷியல் பாயிண்டாக இருக்கும் ஸோ இந்த லோவோட குவாடினேஷன் കൊടുത്ത ജസ്റ്റം ஸோ இதோடைய குவாடினேட் குவாடனேட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் தான் ஸோ இந்த ஜோன் சிக்கியர் ஸ்டேன் ஆகிறப்ப நீங்கள் போட்டும் அதுக்கு மேலே ஸ்டேன் ஆகிறப்ப கால ஆஃப் செல்கஸ் பண்ணுறீங்க அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் பாயின்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இஸ் மை பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட் ஹெல்ப் ஆகும் அண்ட் மோஸ்ட்லி நேர்த்தி கொடுத்து அதே லெவல் தான் பிகாஸ் நீங்கள் ஃபிளாட்டுங்கிறதுனால நேற்று கொடுத்து அதே லெவல் தான் நான் ரிட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி